அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு இணையாக மேம்படுத்த ரூபாய் 23 கோடி மதிப்பீட்டில் கூடுதல் மருத்துவமனை கட்டணம் கட்டுவதற்கு பெரு மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டி மானியர் விடுதிக்கு ரூபாய் 80 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் கட்டணத்தை ரூபாய் 23 கோடி மதிப்பீட்டில் தொடர்ந்து மாணிக்கம்பாளையம் அரசு துணை செவிலியர் பயிற்சி பள்ளிக்கு இத சமப்படுத்தினாங்க. ஆனா இவ்வளவு சீக்கிரமா என்னோடு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைந்திட பாடுபட்ட அனைத்து செயற்பாட்டை என்னோடு மிகு சிறப்பாக அமைத்த திருச்செங்கோடு நகரக்கழக செயலாளர் தம்பி கார்த்தி, எழுச்சிமுறை மேற்கு ஒன்றிய கழகத்தின் செயலாளர் செல்வராஜ் அவர்களே, மல்லசமுத்திரம் ஒன்றிய கழகத்தின் செயலாளர் சகோதரர் பழனியல் அவர்களே, மல்லசமுத்திரம் பேரூர் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு இணையாக மாற்ற அனுமதி வழங்கிய கழக தலைவர், மாண்புமிகு மக்கள் போற்றும் முதல்வர் நிலையம் உட்பட 7 அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு கட்டிடங்களை திறந்து வைத்தார். அது 2-3 வருடங்களாக திறக்கப்படாமல் இருந்தது. அண்ணன் அவர்களையும், மதிப்பிற்குரிய திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும், மேலும் இந்த பகுதியில் உள்ள இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் நடைபெற்று நல்ல முறையிலே இந்த கட்டிடம் முடிந்து இந்த கட்டிடத்திற்கு பின்னாடி இருக்கிற டெம்பரவரியா இருக்கிற அத்தனை பகுதிகளும் மாற்றப்பட்ட பின்னால் அங்கே இதை போலவே ஒரு கட்டிடம் கட்டுவதற்கான நிதியும் வேண்டும் என்று நாம் கேட்டிருக்கின்றோம். அப்படி கேட்ட போதெல்லாம் திருச்செங்கோட்டை பொறுத்தவரை, என்னை பொறுத்தவரை, அவர் எதை கேட்டாலும் தரக்கூடியவராக இருக்கிறார் என்பதுதான் ஆரம்பத்திலிருந்து நான் மகிழ்ச்சியாக பொதுமக்களை இந்த சிறுநீரக செயலிழப்புகளிலிருந்து காப்பாற்றுறதுக்கு இன்னைக்கு ஒரு ஸ்கீம் தொடங்கி இருக்கிறோம். அந்த ஸ்கீம் என்னன்னா, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் துணை சுகாதார நிலையங்களில் ஒரு மருந்து பெட்டகத்தை தந்திருக்கிறோம். ரூபாய் 2 கோடி செலவிலான அந்த மருந்து பெட்டகம் ஒவ்வொரு இந்த நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் அந்த மருத்துவமனைகளுக்கு வருகிற போது சிறுநீரில் இருந்து வெளியேறுகிற அந்த புரதத்தின் அடிப்படையில் ஆரம்ப நிலையிலேயே அந்த பாதிப்பை கண்டறிகிற, சிறுநீர் செயலிழப்பை கண்டறிகிற ஒரு ஸ்ட்ரிப் வந்து இன்னைக்கு செவிலியர்களிடத்தில் ஒப்படைக்கிற ஒரு பணியினை தொடங்கி இருக்கிறோம். எப்படி இருதயம் காப்போம் என்கிற திட்டம் உயிர்களை உடனடியாக காப்பாற்றுகிற ஒரு முயற்சியோ, அதே போல் சிறுநீரக செயலிழப்புகளிலிருந்து காப்பாற்றுவதற்கு ஒரு திட்டத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டில் தொடங்கி வைத்திருக்கிறோம். இப்படி பல திட்டங்கள் தொடர்ந்து தினந்தோறுமே செயல்பட தொடங்கி இருக்கிறது. நிச்சயம் இந்த எல்லா திட்டங்களும் அதற்கான மருத்துவ கட்டமைப்புகள் என்பது அவசியம். அந்த வகையில் தான் இன்றைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் இந்த புதிய மருத்துவ கட்டமைப்பு இங்கே தொடங்கப்படுகிறது. ஒவ்வொரு நம்முடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் எங்களை பார்க்கிற போதெல்லாம், ராசிபுரத்துக்கு ஹெட் குவார்டர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா திருச்செங்கோடு மக்கள் உங்களை மன்னிக்கவே மாட்டார்கள் என்று மிரட்டுவார். அவர் சொல்றாரு, ஏதோ நான் கேட்டேன் கேட்டோம்னா கொடுத்துட்டாங்கன்னு, என்னை எப்படிலாம் மிரட்டினார்னு எனக்கு தான் தெரியும். அந்த மாதிரி மிரட்டியே வாங்கினார். திருச்செங்கோடு மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள், கொடுத்தே தீர வேண்டும் என்பார். உண்மையிலேயே அது மக்கள் மேல இருக்கிற பெரிய அளவிலான நம்பிக்கையும் மரியாதையும் கொண்டுதான் அவர் அதை சொன்னார். அந்த வகையில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள், இதுவரைக்குமே தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் இருந்ததுன்னா 18 தலைமை அரசு மருத்துவமனைகள் தான் இருந்தது. நம்முடைய முதல்வர் பொறுப்பேற்று இந்த 2 ஆண்டுகளிலேயே
25 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில் புதிதாக உருவாகியிருக்கிறது. 18-19 புதிய தலைமை அரசு மருத்துவமனைகள், இதுபோல் திருச்செங்கோடை போல் தலைமை மருத்துவமனைக்கு இணையாக மேம்படுத்தப்படுகிற மருத்துவமனைகள் 6, ஒட்டுமொத்தமாக 25 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் இன்றைக்கு புதிதாக உருவாகி இருக்கிறது. இது மட்டும் இல்லை, இங்கு பேசணும்னு சொன்னது மாதிரி ஒரு 500 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் 2 ஆண்டுகளிலேயே கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்த செவிலியர் பயிற்சி கல்லூரிகள் வெறும் 6 தான். இப்போ மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்னொரு 11 கல்லூரிகளை புதிதாக தமிழ்நாட்டில் தொடங்குவதற்கு அனுமதியை பெற்று தொடங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஏராளமான பணிகள் தினந்தோறும் நம்முடைய தமிழகத்தில் மருத்துவத்துறையின் மேம்பாட்டுக்காக மக்களின் மருத்துவ